சாணக்கிய குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமாக ரொம்ப ஆச்சரியப்படுற லெவலுக்கு வச்சுருக்காங்க. இங்கே வரவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க டிஃப்ரெண்ட்டான தீம் அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளியில் வாங்கி வைப்பாங்க, பட் இவர் வந்துட்டு அவரே செஞ்சு இதை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அவரை வந்து மீட் பண்ணலாம். எப்படி செய்கிறீங்க, என்ன ஏதுன்னு அவர்கிட்டே கேட்கலாம். குரு சேனல் நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நவராத்திரி வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம என்னுடைய வீட்டில் நான் புதுசாக கையில் செய்த கலைப்பொருட்களை பற்றிய சிறிய முன்னோட்டம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் பார்க்க போகிறது வந்து திருவாரூர் தியாகராஜன் அவருடைய தாயார் கமலாம்பிகை. அடுத்து இருப்பது வந்து துவாரகை கிருஷ்ணன். அடுத்தபடியாக இருப்பது வந்து சமயபுரம் மாரியம்மன். அடுத்து இருப்பது வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. அடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து கோவர்த்தனகிரியை வந்து தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு சீன் அது. அதுக்கு மேலே வந்து சுருட்டப்பள்ளி சிவன் தாயார் மடையில் படுத்திருக்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கு பக்கத்தில் இருப்பது வந்து எல்லா சிவன் கோயிலையும் சிவனுக்கு நேர் பின்புறம் இருக்கக்கூடிய லிங்கத்துவர். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து கர்நாடகா தர்மஸ்தால மஞ்சுநாதர் அவருடைய தாயார் ஸ்ரீ அம்மன் வரும். இது இந்த படியில் இருக்கிறது தான் நான் செய்த பொருட்கள். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய ரெகுலர் குழு தான். தசாவதாரம், அஷ்டலட்சுமி, கிருஷ்ணரோட லீலை, முருகர், வள்ளி தெய்வானை, ராமர், லக்ஷ்மணர், சீதை, மேலே வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை, அதுக்கும் மேலே வந்து வெங்கடாஜலபதி, கிருஷ்ணர், ரங்கநாதர், உலகந்த பெருமாள், நடுப்புற வந்து விட்டல் அண்ட் ரகுமாய். இதை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மாதக்கணக்கு தான், நாள் கணக்கு பத்தாது. முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து நவராத்திரி முடிந்து 2 மாதத்துக்கு அப்புறமே நான் என்னுடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிருவேன். ஸ்லோவாக 1 பை 1 பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து நான் யூஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து ஹோம்மேடு கிளே ப்ளஸ் இந்த ஜுவல்லரி, ஆரி ஒர்க்கு பண்ணுற ஜுவல்லரி ப்ளஸ் நியூஸ் பேப்பர். ரொம்ப ரேராக வந்து ஐ வில் யூஸ் தர்மோகோல். நான் யூஸ் பண்ணுற பெயிண்ட் வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த துணிக்கெல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு சொல்ல யூஸ் பண்ணுற அந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த வருஷம் நான் புதுசாக பண்ணது வந்து கர்நாடகா மஞ்சுநாதர், லிங்கோத்பவர், அதுக்கப்புறம் வந்து சுருட்டப்பள்ளி சிவன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து 12 ஜோதிர்லிங்கமும் இங்கே இதில் காட்சிக்கு வச்சுருக்கேன். இந்த வருடம் நான் செய்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கலைப்படைப்பு வந்து கர்நாடகாவில் முருடீஸ்வரரோட கோபுரம். ஆக்சுவலாக இந்த கோபுரம் வந்து 19 நிலைகளை கொண்டது. நான் வந்து இதில் 15 தான் வச்சுருக்கேன். ஏன்னா 19 வைக்க முடியல, ஏன்னா எனக்கு இடப்பற்றாக்குறை. அதுக்கு பக்கத்தில் வந்து அவருடைய இது வந்து ஆக்சுவலாக ஒரு பீச்சை ஒட்டி இருக்குது. பீச்சு பக்கத்தில் ஒரு மலை மேலே வந்து இந்த சிவன் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த ஊரில் இருக்கும். ஆக்சுவலாக இது உள்ளேயும் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நான் அவருடைய சிவனையும் வச்சுருக்கேன். அடுத்த அப்படி வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கர்நாடகா கொக்கே சுப்பிரமணியத்தோட சிவன் கோயில் முருகரோட தேர். இது ஆக்சுவலாக நம்பூர் தேருக்கும் அந்தூர் தேருக்கும் என்ன வித்தியாசம்னா மேலே இருக்கக்கூடிய கோபுரம் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்பூர் கோபுரத்தில் வந்து வெறும் ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு அதில் துணியை சுற்றி இருப்பாங்க. இது வந்து வேறு மாதிரி இருக்குது, அதனால் இது ஸ்பெஷலாக நான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தா அப்படி இருக்கக்கூடியது வந்து அபிராமி அந்தாதியில் கூட கடைசி சீன் இருக்குது. அபிராமி வந்து அம்மாவாசை அன்னைக்கு நிலாவை வரவழைச்ச காட்சி அது. அம்பாள் வந்து தன்னுடைய காதோட தோடு எடுத்து போட்டு நிலாவை வந்து அவருக்கு வர வச்சு காமிச்சிருக்காங்க. அடுத்த அப்படி நான் வைத்திருக்கிறதெல்லாம் வந்து 63 நாயன்மார் வரலாறில் வந்து ஒரு 20 நாயன்மார் வரலாறை வந்து நான் காட்சிப்படுத்தியிருக்கிறேன்.
முதல்ல வந்து தில்லைவாள் அந்தனர், அடுத்து இருப்பது திருநீலகண்ட நாயனார், அடுத்து இயற்பகை நாயனார், அடுத்து இருப்பது புகழ்ச்சோழ நாயனார், அடுத்து வந்து அதிபத்த நாயனார், அடுத்து வந்து செருத்துணை நாயனார் என்று கலர்சிங்க நாயனார். அப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்தோன்னா உருத்ர பசுபதி நாயனார், இளையான்குடி மாறநாயனார், எரிபத்த நாயனார், சக்தி நாயனார், வயலார் நாயனார், கலிக்கம்ப நாயனார், அப்புறம் அமர்நீதி நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், மான கஞ்சார நாயனார், இடங்கலை நாயனார், அப்புறம் குங்குலியக்கலை நாயனார், அடுத்தது வந்து அரியாவட்ட நாயனார், கடைசியாக வந்து திருநாளை போவர் நந்தனார். சில இது வந்து ஒரு பதிகமாகவே வரும். தில்லைவாள் அந்தனர் தான் மடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லை எனாத இயற்பகைக்கும் அடியேன்னு அப்படியே வந்து 63 நாயனார் பேரும் வந்து வரிசையாக வந்து அந்த பாடலில் வரும். ஆக்சுவலாக இந்த தில்லைவாள் அந்தனருங்கிற முதல்ல எனக்கு கூட வந்து சிவன் தான் அடி எடுத்து கொடுத்துருக்கார். இதில் 63 நாயன்மாரையும் அவர் வரிசைப்படுத்தியிருக்கிறார். அதில் வந்து நான் ஒரு 20 நாயன்மாரை வந்து செய்து வச்சிருக்கேன், காட்சிக்கு வச்சுருக்கேன். ரொம்ப நன்றி. ஐம் டாக்டர் இந்திரா கணேஷ்குமார். நான் அம்ஜிக்கரையிலேருந்து வரேன். நிறைய ஆற்றுக்கொலுக்கு எவ்ரி இயர் நவராத்திரிக்கு போகிறது உண்டு. இங்கே எஸ்என்பி அப்படின்னு சொன்னாலே ரம்யா வீட்டுக்கு வருவேன், சிவராமகிருஷ்ணன் சார் வீட்டுக்கு வருவேன். வரும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த தடவை சிவராமகிருஷ்ணன் சார் வீட்டில் வந்து புதுசு புதுசான பொம்மைகள்லாம் பார்த்தேன். இந்த கர்நாடகாவில் இருக்க முருடேஸ்வர டெம்பிள், இந்த சிவன் ஸ்டாச்சு, தேர் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இந்த பக்கம் இருக்க நாயன்மார்கள் எல்லாருமே இருக்குது, பார்க்க பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு கதையும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் தோன்றுறது. அங்கே மெயின் கொலுவிலையும் புதுசு புதுசாக பொம்மைகள் வச்சுருக்கார். அதில் அந்த அம்மன் வந்து சிவன் மடியில், சிவன் வந்து அம்மன் மடியில் படுத்துன்ட்ருக்குது. என்ன கோயில்மா? சுருட்டப்பள்ளி. அது வந்து ரொம்ப 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 மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது. இந்த சான்ஸ் கொடுத்த சிவராமகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.